அஸ்லாமலைக்கும், வெல்கம் டு யூனிக் ஸ்டைல் ஃப்ரம் சென்னை. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி ரொம்ப சூப்பராகவும் சாஃப்டாகவும் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் போல் மைதாவை வந்து ஜடித்து சேர்த்துக்கலாம். 1/4 கப் போல் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 மாவையும் சேர்த்து நல்லா ஜடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட 2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, இதையும் சேர்த்து மாவோட ஜலிச்சிடலாம். நம்ம ஜலிச்சா தான் நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சும்மா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 2 கப் போல் சர்க்கரை, 1 கப் போல் பால், நீங்கள் காய்ச்சியும் சேர்க்கலாம் காய்ச்சாமலும் சேர்க்கலாம், 1/2 கப் போல் எண்ணெய். இப்போ இதில் நம்ம 3 முட்டை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டிங்கன்னா 1 கப் போல் தயிர் சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் போல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பீட்ரு கூட யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒயர் விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும், இதோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம பேக்கிங் பேனை வந்து சைடில் வந்து நெய்யால் வந்து நம்ம நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் வந்து பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மாவில் வந்து நம்ம பாதி தான் வந்து போர் பண்ண போகிறோம். ஏன்னா மீதி பாதியை வந்து நம்ம 2வது வாட்டி வச்சு பேக் பண்ண போகிறோம். இப்போ பாதி அளவுக்கு நம்ம மாவு ஊற்றி இன்னொரு பாதியை வந்து உரமாக வச்சிடலாம். இப்போ இதில் உள்ள ஏர் பபிள்ஸ் போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ அவனை வந்து 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து 120 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை பாகு பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1/2 கப் போல் தண்ணி, 1/2 கப் போல் சர்க்கரை, எல்லாத்தையும் சேர்த்து சர்க்கரை கரையிற வைக்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து செரி சிரப் வந்து கடையிலே வாங்கினீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாதவங்க இந்த மாதிரி சர்க்கரை பாகு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி வெட்டி செரீஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கேக்கை வந்து நனைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம், அப்போ தான் நம்ம கேக் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கேக் வந்து 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து 2 பாதியாக நம்ம ஈக்குவலாக வெட்டி எடுத்துக்க போகிறோம். 4 லேயர் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உடையாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம கேக்கான விப்பிங் க்ரீம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக நான் ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து விப்பிங் க்ரீமுக்கு வந்து ஒரு கோல்டான டெம்பரேச்சர் இருக்கணும். 2 கப் போல் விப்பிங் க்ரீமை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு ஸ்டிஃபான பீக் வர வைக்க பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 1/2 கப் போல் பவுடர் சுகர் இல்லைன்னா ஐசிங் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதோ இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ நம்ம கேக்கை வந்து ஃப்ராஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து 1st லேயர் வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சு சர்க்கரை பாகை மட்டும் முதல்ல ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம், அடுத்து நம்ம அந்த பாகுலேயே போட்டு வந்து செரீஸ். இப்போ அடுத்த லேயர் ப்ளேஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம மேலே வந்து சிரப் அப்புறம் க்ரீம் இதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட் லேயரோட கேக்கை வச்சுட்டு நம்ம மேலே வந்து இந்த செரீஸும் வந்து போடாமல் ஃபுல்லாக வந்து விப்பிங் க்ரீமால் வந்து அப்ளை பண்ண போகிறோம். விப்பிங் க்ரீமை வச்சு மோல்ட் பண்ணிட்டு சைட்ஸையும் நம்ம நல்லா மோல்ட் பண்ணிக்கலாம் க்ரீமால். இப்போது நான் கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த வாட்டி விப்பிங் க்ரீம் வச்சு ஃப்ராஸ்டிங் வைக்காமல் மேலே வந்து நான் சாக்லேட் துருவி ஃப்ரிட்ஜில் வச்சு இது மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். மேலேயும் சைட்ஸையும் வந்து நல்லா சாக்லேட்டால் வந்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா சாக்லேட்டே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா சைட்ஸையும் வந்து நம்ம துருவி வச்ச சாக்லேட்டால் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கோட் பண்ணதும் நீங்கள் வந்து ஒயிட் பார்ட்டில் இருக்கிறதுல வந்து நீங்கள் செரீஸ் வச்சுக்கலாம். நான் வந்து ட்ரையான ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன், அதை வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் செரீஸ் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 ஹவர் போல் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ 2 ஹவருக்கு அப்புறம் நான் வெட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு வெட்டும்போதே உங்களுக்கு தெரியும். நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த சாஃப்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.